பூம் சத்புருஷாய பத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா வூம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளும் பொழுதும் நன்மைகள் பெருக வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருமே நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் தங்கம் சேருவதற்கு என்ன வழி அதற்கு ஏதாவது பரிகாரம் வந்துக்கிட்டு இருக்குதா அல்லது வேறு வகையான வேண்டுதல் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க தங்கம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் பெண்கள் மட்டுமல்லாது ஆண்களாக இருந்தாலும் பொதுவாகவே வீட்டில் வந்து தங்கம் இருந்தது அப்படின்னா செல்வம் சேரும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதாலையும் நிறைய பேர் வந்து தங்கம் சேரணும் வீட்டில் அப்படிங்கிற அளவுக்கு அதற்குண்டான ஆதாயமான வழிபாடுகளையும் அதை அனுகிரகங்களையும் பெறுவதற்கு உங்களுடைய துடிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே ஒருவருடைய வீட்டில் வந்து தங்கம் சேரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் கூட நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் ஒரு குடும்பத்தில் நாள்ல பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்த வெள்ளிக்கிழமை நாளில் வந்து பிறந்ததுன்னா அதாவது வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் மதியத்துக்குள்ளே அதாவது வெள்ளிக்கிழமை அதிகாலையோ அல்லது காலை பத்து மணியோ அல்லது பதினோரு மணியோ அதிகபட்சம் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக சூரியனுடைய ஏறு பொழுது என்று சொல்ல கூடிய அந்த காலை நேரத்திலிருந்து சூரிய உதயத்திலிருந்து மதிய நேரத்திற்குள்ளாக கூடிய எந்த ஒரு இல்லத்திலும் நிச்சயமாக தங்கம் அதிகமாக சேருது அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த குழந்தை ஜனனமாகும் பொழுது அந்த குடும்பம் ஏழ்மையில் வறுமையில் இருந்தால் கூட அந்த குழந்தை பெண் பிள்ளை வளர வளர அந்த குடும்பத்தில் வந்து தங்கம் சேரக்கூடிய பெருமை சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே கிடைக்கும் அந்த மாதிரியான வெறுமனே லட்சுமி என்று பெயர் வைப்பதை விட வெள்ளிக்கிழமை பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு லட்சுமி என்று பெயர் வைப்பது அந்த லட்சுமி கடாட்சத்தை திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் அப்படிங்கிறத விட யமகண்ட நேரமாக இருந்தாலும் லட்சுமி கடாட்சம் நிரம்பக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே அமையும் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை பிறந்தால் மட்டும்தான் தங்கம் சேருமா மற்ற நாட்களில் பிறந்தவர்களுக்கு தங்கம் சேராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா நீங்கள் எந்த நாளில் பிறந்திருந்தாலும் எந்த தேதியில் பிறந்திருந்தாலும் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் எந்த நட்சத்திர பிறந்திருந்தாலும் ஏன் கண்டத்திலேயே பிறந்திருந்தால் கூட நீங்கள் வார நாட்கள் வெள்ளிக்கிழமை பெண் பிள்ளைகள் மூலமாக கல் உப்பு வாங்கி வைக்கிறது நல்லது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாட்களில் வார நாட்களில் லட்சுமி கடாட்சமும் செல்வ சீர் சிறப்பும் நிறைந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் நிறைந்த வெள்ளிக்கிழமை நாளில் சாதாரணமாகவே கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் பெண் பிள்ளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் வந்து உப்பு அதுவும் கல் உப்பு வாங்கி வீட்டில் வைக்கிறது நல்லது அந்த மாதிரி கல் உப்பு வாங்கி வரும் பொழுது உங்களுடைய கூந்தலை விரிச்சு போட்டுக்கிட்டு போகாம இருக்கிறது அதே மாதிரி அந்த கல் உப்பு வாங்கும் பொழுது கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்தாம இருக்கிறது அதே மாதிரி அந்த கல் உப்பு வாங்கும் பொழுது வழியில் வந்து வாக்குவாதம் வச்சுக்காமல் இருக்கிறது அதே மாதிரி அந்த கல் உப்பு வாங்கும் பொழுது இஷ்ட தெய்வத்தையோ அல்லது உங்களுடைய குலதெய்வத்தையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளையோ நினைச்சு பார்க்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நிச்சயமாக அந்த கல் உப்பு மூலமாக மகாலட்சுமி கடாட்சம் உங்களுடைய இல்லத்திற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும் இன்னைக்கு நிறைய வீடுகள் கிராமப்புறம் மட்டுமல்ல நகர்ப்புறங்களில் கூட வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வைராக்கியமாகவே வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து அரசு உத்தியோகமோ தனியார் உத்தியோகமோ ஏதாவது ஒரு மாத சம்பளத்துக்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய நடுத்தர குடும்பங்களில் மாத மாதம் வாங்கக்கூடிய அந்த மளிகை சாமன்கள் வெள்ளிக்கிழமை ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு யதார்த்தம் அது வந்து பொடி உப்பாக இருந்தாலும் கல் உப்பாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை வாங்கும் பொழுது நமக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது இதில் இன்னொரு மறைமுகமான சூட்சமம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது மளிகை சாமானம் வீட்டுக்கு தேவையான மாத மளிகை சாமான்கள் வெள்ளிக்கிழமை வாங்கும் பொழுது அதில் அரிசி பருப்பு எண்ணெய் சம்பந்தப்பட்ட நவ தானிய சம்பந்தப்பட்ட எண்ணெய் சம்பந்தப்பட்ட கல் உப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வெள்ளிக்கிழமையில் வாங்கும் பொழுது அடுத்த அடுத்த மாதமோ அடுத்த வருஷம் வரும் பொழுது கடன் குறையக்கூடிய அதாவது கடனுக்காக மளிகை சாமானம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் அல்லது கடனுக்காக மளிகை சாமானம் வாங்கியிருந்தால் கூட அந்த கடன் விரைவிலேயே அடைக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இந்த வெள்ளிக்கிழமையில் அமைஞ்சிருது அந்த மாதிரியான வெள்ளிக்கிழமை நாட்களில் தொடர்ந்து இந்த கல்லுப்பு வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம வரைமுறைப்படுத்தி அதே வெள்ளிக்கிழமை நாட்களில் உங்களுடைய வீட்டில் அதாவது சிறு குண்டுமணியாவது தங்கம் இல்லையா அதாவது அம்மாவதோ அல்லது அப்பாவுடையதோ அல்லது தம்பி தங்கை உடையதோ அல்லது உங்களுக்குன்னு எடுத்ததோ ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு ஏழ்மையாக இருந்தாலும் ஒரு குண்டுமணி தங்கமாவது இருக்கும் அந்த குண்டு மணி தங்கத்தை ஒரு அகல் விளக்கில் வச்சு அந்த அகல் விளக்கில் முதல்ல வந்து ஒரு மூன்று வெத்தலை வச்சுக்கணும் மூன்று வெத்தலை காம்புக்கு இல்லாத ஒரு மூன்று வெத்தலை அதில் ஒரு கொட்டைப்பாக்கு அந்த வெத்தலைக்கு நடு மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த அகல் விளக்கு இந்த அகல் விளக்கில் கொஞ்சமாக கல் உப்பு வைத்து அதுக்கு மேலே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குண்டுமணி தங்கத்தை அந்த கல் உப்புக்குள்ளே வச்சு அதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு விளக்கில் நவதானியம் பரப்பி விளக்கேற்றி வச்சுக்கலாம் அப்படி விளக்கேற்றி வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த விளக்கை வந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது அகல் விளக்கை நமஸ்காரம் பண்ணும் பொழுது இந்த உப்பு வைத்து அந்த உப்பில் வச்சுருக்கக்கூடிய தங்கத்தை ந அந்த தங்கத்தை வந்து வலதகை மோதிர விரலால் தொட்டு ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி நமஸ்காரம் அதுவும் இந்த நமஸ்காரத்தை வந்து பெண்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன் தன்னுடைய திருமண காலத்திலிருந்தே இந்த பெண்மணி ஒரு பெண்மணி இந்த மாதிரினா அகல் விளக்கில் உப்பு வைத்து ஒரு குண்டுமணி தங்கம் வைத்து அந்த குண்டுமணி தங்கத்தை வலதுகை மோதிரவர்களால் தொட்டு தன்னுடைய நெத்தியிலேயோ தன்னுடைய நெஞ்சு ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வயது வரும் பொழுது கழுத்து பிடிக்காமல் தங்கம் போடக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாகவே கொடுத்துரும் விராம் கணக்கில் தங்கம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்ட பாக்கியவதி பாக்கியவான்கள் கிலோ கணக்கில் தங்கம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும் இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக குலதெய்வத்தை நினச்சிக்கிறதும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிறது தொடர்ந்து வச்சுக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு வாரமும் இது ஏழு வாரம் வைக்கணும் ஒன்பது வாரம் வைக்கணும்னு கிடையாதுங்க தொடர்ந்து தங்கம் சேர சேர நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கலாம் ஏற்கனவே தங்கம் இருக்கக்கூடிய உங்களுடைய அங்கம் நிறைய தங்கம் இருக்க பாக்கியம் பெற்ற பாக்கியவாதிகளுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதிரியான ஒரு வழிபாடு வச்சுக்கிட்டே அப்படின்னா இருக்கும் அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை வெகு சீக்கிரமே மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அடைய முடியும் அல்லது இருக்கிற தங்கம் வந்து உள்நாட்டு தங்கம் பார்த்தது அப்படின்னா வெளிநாட்டு தங்கம் சேரக்கூடிய பாக்கியம் நிச்சயம் இருந்துகிட்டு இருக்கும் இதுவெல்லாமே நேர்மையான வகையில் சேரக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் உங்களுக்கு அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய வருஷம் முடிய முடிய வருஷம் வளர வளர உங்களுடைய வீட்டில் வந்து லட்சுமி கடாசம் பெருகக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும் அப்படிப்பட்ட இந்த வழிபாடு வந்து யாராக இருந்தாலும் செய்யலாம் வெள்ளிக்கிழமை நாட்களில் அதாவது ஏழு வாரம் ஒன்பது வாரம் கணக்கு கிடையாதுங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் அதிகபட்சமான தங்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அதற்கான வரங்களையும் நிச்சயமாக பெற முடியும் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்